ஐயா அங்கே ஆயத்துறை மடம் இருக்குன்னாங்க. அந்த இருக்குங்க. சரிங்க. இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சித்திரை மாதம் வேலப்பூர் கோவிலுக்கு அங்கே போகணுங்க. சரிங்க. அந்த மலையை தாண்டி ம் அப்பா கும்பிடுவாங்க. சிலத பேர் வந்து இப்படி வந்து இடையில வெள்ளி செவ்வாயில் அந்த கும்பிட்டு அவங்க வாட்ட போவாங்க வருவாங்க. இப்போ எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது. 60 வயசுக்கு முத அதுக்கு முத பிடிச்ச இந்த மடங்க இருக்குது. ஆனால் மானசீர பிள்ளை எலுமலையிலேருந்து மானசீர பிள்ளை கட்டினாரு அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு முத எத்தனை வருஷத்துக்கு முத இருந்ததா எனக்கு தெரியாது. அந்த கோயிலோட வேறு என்ன இருக்குது கோயிலில்? அந்த கோயிலில் பழனி ஆண்டவர் இருந்துச்சு. இந்த ஆடு மாட்டுக்காரருக்கு அகராதி பிடிச்சவங்க உடச்சி போட்டு சும்மா அந்த இது மட்டும் கால் பாதம் மட்டும் இருக்குது. ஓ, பாலடைஞ்சு கிடக்கு கோயில். ஆமாம். சரி, அதில் வேறு என்னையா இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. ஆ, சும்மா அந்த இதுக்கு தான் இருக்குது. அந்த ஏதோ கிணறு இருக்குன்னாங்களே. ஆ, கிணறு இருக்குது. கிணறு 3 கிணறு. ஆ, கீழே மேலே ஒரு கிணறு, அதுக்கு கீழே ஒரு கிணறு, அதுக்கு கீழே ஒரு 3 கிணத்துக்கு கீழே தான் தண்ணி. அது அப்படியா? ஏகப்பட்ட ஆழம். ஆமாம். அந்த மரத்துக்கு பக்கத்தில், மரத்துக்கு பக்கத்தில் பக்கத்தில் அது முன்னாடி முந்தி தொட்டி கட்டி ரொம்ப செல்வாக்கியமாக இருந்து அந்த வெளிப்புறம் வேறு வேப்பந்தோப்பாக இருந்து. மடத்து கோயிலுக்கு வந்திருக்கோம், வாங்க போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எலுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆயத்துறைன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். கிராமம் சரியான காடு. இந்த காடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆயத்துறை மடம்னு ஒன்று இருக்குது. இந்த மடத்தில் வந்து சிவன் கோயில், விநாயகர், முருகன் இருக்காங்கன்றிருக்காங்க. இதோட சிறப்பு வந்து மிக பிரசித்தி பெற்றதுன்றிருக்காங்க. இந்த கோயில் வந்து எலுமலை ஜமீன்தார் நல்லகாமு அரசு நாயக்கர் அவர் காலத்தில் கட்டின கோயிலாம். இது வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு இந்த கோயில். இந்த கோயில் எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். வாங்க காட்டுற பார்க்கலாம். அந்த ஆயத்துறை மடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் மதுரிலேருந்து வரீங்கன்னா உசுலமட்டி, உசுலமட்டிலேருந்து எலுமலை, எலுமலையிலேருந்து சீல்நாயக்கமட்டிக்கிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா, ரைட் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆயத்துறை மடத்துக்கு வந்துடலாம். இங்கே நிறையா பேருக்கு இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இந்த ஆயத்துறை மடம்னு கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியல. அதனால் வந்து இங்கே வந்து வேலப்பூர் கோயிலுக்கு இந்த பாதை வழியாக தான் ஏறி போவாங்களாம், அந்த ஆண்டி விட்டி வேலப்பூர் கோயிலுக்கு. அதனால் நீங்கள் வேலப்பூர் கோயிலுக்கு போகிற மலை அடி வரும், அதில் இருக்க மடத்துக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா சொல்லிடுவாங்க. இந்த பாதையில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்துடலாம். காட்டுப்பாதை தான், சரியான காடு, ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துக்கு நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். வாங்க வந்து பாருங்கள் உள்ளே எப்படின்னு காட்டுறேன். வாங்க போகலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. முன்னாடி ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்துருக்கு. அதாவது நிறையா மக்கள் வந்து இங்கே வந்து திருவிழா காலத்தில் ரொம்ப கூடி ரொம்ப சிறப்பாக இருந்துருக்காங்க. ஆனால் என்ன காரணமோ தெரியல இவ்வளவு பாடையை விட்டாங்க. இந்த கோயிலோட வலது புறத்தில் வந்து விநாயகர் இருக்கார். விநாயகர் வந்து மேலே பாதி சில உடஞ்ச மணிக்கு தலையில் உடஞ்சிருக்கு. இது யாரை சேதப்படுத்தியிருக்காங்கன்றாங்க. எதுக்காக கோயிலை சேதப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் யாரோ வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே பாலடைஞ்சு போயிருந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த கோயிலோட இடது புறத்தில் வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. இதை கேட்டால் சிவனோட பாதம்னாங்க. அது எந்த மாதிரி உள்ள இருக்குன்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து பரமாண்டி சாமியோட
பாலம் மட்டும்தான் இருக்குது, இந்த சிலையை வந்து சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பரமாண்டின்ற சாமி பழனி சிவன் சாமி இங்கே இருந்திருக்காரு. இது யாரையும் சிதைச்சு இந்த மாதிரி சேதப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கல் கட்டடம், நல்ல கல்லாலேயே நல்லா செஞ்சுருக்காங்க. ரெண்டு யானைகள் நடுவில் சாமி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே கூடாரம் எதுவுமே இல்லை, ரொம்ப சிதைஞ்ச ஒரு கட்டடம். இது ஃபுல்லாக வந்து இப்போ ஆடுகள் அடைக்கிறாங்க அவங்களுக்கு. இந்த ஆடுகள் அடைக்கிறனால வெள்ள ஃபுல்லாக எல்லாமே ஆட்டு புழுக்கியாக கிடக்கு. அதில் கல் கட்டடம் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. இது வந்து எலுமலையோட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மடம்ன்றாங்க. ஆனால் இவ்வளவு சேதாரமாக ஆகி கிடக்கு. அந்த கோயிலுக்கு இடதுபுறம் வந்து ஒரு பாம்பு புத்து இருக்குது. பாம்பு புத்தையும் வந்து வச்சு வழிபடுறாங்க. அது பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறுக்கு சிறப்பான வரலாறு இருக்குது. அதாவது அந்த கிணறு வந்து மூணு திட்டாக தோண்டியிருக்காங்க. அதாவது இந்த கிணறு தோண்டும் போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஆழமாக தோண்டினப்ப உள்ளே தோண்டிட்டு இருக்கவங்களுக்கு வந்து கீழே போய் தோண்டும் போது சேவல் கூவுற சவுண்டு கேட்டுச்சான். கூவுற சவுண்டு கேட்ட உடனே அவங்க கீழே உலகத்துக்கு வந்துட்டோம், ஐயோ ரொம்ப தோண்டிட்டோம்னு நினச்சி அவங்க பதறி அடிச்சு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ அந்த கிணறு வந்து முன்னாடி ரொம்ப செழிமாக இருந்ததுனால ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அது போக வந்து 10 வருஷத்துக்கு இந்த பகுதியில் மழை பெய்யாமல் இருந்தாலும் இந்த கிணறுல தண்ணி வத்துனது இல்லைன்றாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே செழிமாக இருந்ததுக்கு காரணம் இந்த கிணறு தான்றாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க போகலாம். இதுதான் அந்த பாம்பு புத்து. இந்த புத்தையும் வச்சு வழிபட்டு இருக்காங்க. அப்படியே அந்த புத்துக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருக்கு. இது ஒரு பகுதி இந்த கிணறு. இது உள்ள இறங்கி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த அபாயகரமான கிணறுக்குள்ள உள்ள இறங்கி எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறோம். இது ஒரு பகுதி. ரெண்டு பகுதி, மூணு பகுதி. இந்த கிணத்துல வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பாண்டிய நாடுன்றக்கா மீன் சின்னம் பொறிச்சிருப்பான் நினைக்கிறேன். அதுக்கு இப்போ நாங்கள் வந்து முதல் பகுதியில் நிற்கிறோம். இது அடுத்து ரெண்டாவது பகுதி, அதுக்கடுத்து இது வந்து மூணாவது பகுதி. இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த அபாயகரமான கிணற்றுக்குள்ளே இன்றைக்கி நாங்கள் இறங்கி நிற்கிறோம். இவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பள்ளத்தில் வந்து நாங்கள் இறங்கி நிற்கிறோம். இவ்வளோ ஒரு பள்ளத்தில் இவங்க மூணு பேருக்கு பின்னாடி ஒரு பாம்பு சட்டை இருக்கு. தொடரா, பாம்பு கழட்டி போட்ட சட்டை இருக்கு. இதுதான் அபாயகரமான கிணறு.
வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.